இன்றைய வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸசைஸ் 1.2 க்வெஸ்சன் நம்பர் 6 பார்க்கலாம். இந்த க்வெஸ்சனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இந்த க்வெஸ்சனுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த க்வெஸ்சனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் எஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர், ரெக்டாங்கிள், சர்க்கிள், ராம்பஸ், ட்ரையாங்கிள், அதாவது எஸ்ங்கிற செட்டுக்குள்ளே இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. என்னென்ன எலமெண்ட்ஸ்? ஸ்கொயர், ரெக்டாங்கிள், சர்க்கிள், ராம்பஸ், ட்ரையாங்கிள், இதெல்லாம் இருக்குது. ஸோ க்வெஸ்சன் என்னென்னு பார்த்தீங்களா, லிஸ்ட் த எலமெண்ட்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் சப்செட் ஆஃப் எஸ். ஸோ நமக்கு இங்கே கீழே வந்து சப்செட் ஆஃப் எஸ் எஸ்ஸோட சப்செட்லாம் கொடுத்துருக்காங்க, அதோட எலமெண்ட்ஸ் என்னென்னங்கிறத எடுத்து எழுதணும். ஸோ பிஃபோர் கோயிங் டு தட் ஆன்சர், நம்ம சப்செட் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். இப்போ சப்செட் அப்படிங்கிறது வெரி சிம்பிள், ஒரு பெரிய செட்டிலிருந்து நம்ம அதுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸை தனித்தனியாக பிரித்து பிரித்து எப்படியெல்லாம் நம்மளால் செட்டு செட்டாக மாற்ற முடியுமோ அந்த மாதிரி எழுதணும்னா அதுதான் சப்செட். இப்போ இன்னும் ஈஸியாக புரியணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்கூல் எடுத்துக்கிட்டீங்க, உங்கள் ஸ்கூல் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஸ்கூல் அப்படிங்கிறது ஒரு பெரிய செட். ஸோ அந்த செட்டுக்குள்ளே லிஸ்ட் ஆஃப் பாய்ஸ் தனியாக எழுதலாம், லிஸ்ட் ஆஃப் கேர்ள்ஸ் தனியாக எழுதலாம், இந்த மாதிரி தனித்தனி செட்டாக நம்ம க்ரியேட் பண்ண முடியும். இல்லை லிஸ்ட் ஆஃப் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸும் தனியாக எழுதலாம், இல்லை லிஸ்ட் ஆஃப் 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்னு தனியாக எழுதலாம், இல்லை லிஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட் ரேங்க் ஹோல்டர்ஸ்னு எழுதலாம், இல்லை லிஸ்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னு எழுதலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா செட்டு நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ஒரு பெரிய செட்டுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ்லேருந்து நம்மளால் தனித்தனியாக எவ்வளோ செட்டெல்லாம் நம்மளால் அந்த அதுக்குள்ள இருக்கிற எலமெண்ட்ஸை வச்சு எவ்வளோ செட்டெல்லாம் நம்ம தனித்தனியாக க்ரியேட் பண்ண முடியுமோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சப்செட்ஸ் ஆஃப் த அந்த பெரிய செட்டுன்னு சொல்கிறோம். ஸோ நமக்கு இங்கே ஒரு பெரிய செட் எஸ்ங்கிற செட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து அதனோட எலமெண்ட்ஸை வச்சு சப்செட் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. அந்த சப்செட்டும் நமக்கு கீழே கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே என்னென்ன எலமெண்ட்ஸ் வரும்னு மட்டும் நம்ம கண்டுபிடிச்சி எழுதுனா போதும். இப்போ ஃபஸ்ட்டு சப்செட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, செட் ஆஃப் ஷேப்ஸ் விச் ஹாவ் 4 ஈக்குவல் சைட். இந்த செட்டுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸில் செட் ஆஃப் ஷேப்ஸ் விச் ஹாவ் 4 ஈக்குவல் சைடு, 4 ஈக்குவல் சைடு இருக்கிற ஷேப்ஸை மட்டும் எடுத்து எழுதணும் இந்த சப்செட்டுக்குள்ளேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எதெல்லாம் 4 ஈக்குவல் சைடு இருக்கிற செட் ஷேப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயருக்கு வந்து 4 ஈக்குவல் சைடு இருக்கும் நமக்கு தெரியும், அண்ட் ராம்பஸ்க்கும் 4 ஈக்குவல் சைட்ஸ் இருக்கும். ராம்பஸ் அப்படின்னா இப்படி இருக்கும் இல்லையா, டைமண்ட் ஷேப்பில் இருக்கும், 4 ஈக்குவல் சைடு இருக்கும், ஸ்கொயர் மாதிரியே கொஞ்சம் க்ராஸாக இருக்கும், ஸ்கொயரில் ஆல் ஆங்கிள் 90 டிகிரி இருக்கும், இதில் வந்து ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும். பட் சைட்ஸ் வந்து எப்படி இருக்கும், ஸ்கொயர்லேயும் ராம்பஸ்லேயும் ஆல் 4 சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போது இந்த சப்செட்டுக்குள்ளே என்னென்ன எலமெண்ட்ஸ் வரும், ஸ்கொயர் அண்ட் ராம்பஸ். தென் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், த செட் ஆஃப் ஷேப்ஸ் விச் ஹாவ் ரேடியஸ், த செட் ஆஃப் ஷேப்ஸ் விச் ஹாவ் ரேடியஸ். இந்த பெரிய செட்டில் இருக்கிற ஷேப்ஸில் எந்த ஷேப்புக்கு ரேடியஸ் இருக்கும், ஒன்லி சர்க்கிளுக்கு மட்டும்தான் ரேடியஸ் இருக்கும். அப்போ இந்த சப்செட்டுக்குள்ளே என்ன எலமெண்ட் இருக்கும், சர்க்கிள் மட்டும் இருக்கும், சர்க்கிள். தென் நெக்ஸ்ட் க்வெஸ்சன், த செட் ஆஃப் ஷேப்ஸ் இன் விச் த சம் ஆஃப் ஆல் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் 90 டிகிரி. இங்கே கொடுத்துருக்கிற ஷேப்பில் எந்த ஷேப்போட உள்ளே இருக்கிற இன்டீரியர் ஆங்கிள்ஸ்னா ஷேப்புக்குள்ளே இருக்கிற ஆங்கிள்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் அப்படின்னா இந்த ஸ்கொயருக்குள்ளே வி ஹாவ் 4 இன்டீரியர் ஆங்கிள்ஸ், இது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன ஆன்சர் வரும், 90 + 90 + 90 = 360 வரும். ஸோ அந்த மாதிரி செட் ஆஃப் ஷேப்ஸ் இன் விச் சம் ஆஃப் ஆல் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் 90 டிகிரி, இதில் வந்து எந்த ஆங்கிளோட சரி எந்த ஷேப்போட இன்டீரியர் ஆங்கிள் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும், ட்ரையாங்கிளுக்கு மட்டும்தான், ட்ரையாங்கிளுக்கு மட்டும்தான் சம் ஆஃப் ஆல் ஆங்கிள் ஈக்குவல் டு 180 டிகிரின்னு வரும். நீங்கள் எந்த மாதிரி ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஈக்குவிலேட்டரல் ட்ரையாங்கிள், ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள், ஸ்கேலர் ட்ரையாங்கிள், அக்யூட் ஆங்கிள், ரைட் ஆங்கிள், அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள், எந்த டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுக்குள்ளே இருக்கிற 3 ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணால் கண்டிப்பாக 180 டிகிரி தான் வரும். ஸோ இந்த செட்டோட எலமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள். தென் ஃபோர்த் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, த செட் ஆஃப் ஷேப்ஸ் விச் ஹாவ் 5 சைட்ஸ், த செட் ஆஃப் ஷேப்ஸ் விச் ஹாவ் 5 சைட்ஸ். நமக்கு இங்கே கொடுத்துருக்கிற ஷேப்பில் எந்த ஷேப்புக்கு 5 சைடு இருக்கோ அதுதான் இந்த செட்டுன்னு சப்செட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் எந்த ஷேப்புக்கு 5 சைடு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயருக்கு 4 சைட்ஸ் தான் இருக்கும், ரெக்டாங்கிளுக்கும் 4 சைட்ஸ் தான் இருக்கும், சர்க்கிளுக்கு நோ சைடு, ராம்பஸ்க்கு 4 சைட்ஸ் தான் இருக்கும், ட்ரையாங்கிளுக்கு 3 சைட்ஸ் இருக்குது. அப்போ ஹியர் இஸ் நோ ஷேப் விச் ஹேஸ் 5 சைடு, இங்கே வந்து 5 சைடு இருக்கிற எந்த ஷேப்புமே நமக்கு கிடையாது. அப்போது இந்த சப்செட்டுக்குள்ளே எந்த எலமெண்ட்டுமே கிடையாது. திஸ் இஸ் அன் எம்டி செட் ஆர் நல் செட். தேங்க்யூ.